பெருமாளுக்கு பிடித்தமான புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையொட்டி கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. புரட்டாசி மாதத்தில் பக்தர்கள் அசைவம் உண்ணாமல் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது வழக்கம். அதிலும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் அதனிலும் கூடுதலான சிறப்பு தினமாக கொண்டாடுவது வழக்கம். இன்று புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை என்பதால் பக்தர்கள் பெருமாள், கிருஷ்ணர் மற்றும் ஆஞ்சநேயர் கோயில்களுக்கு சென்று வழிபட்டு வருகின்றனர். தள்ளிகை போட்டும் மாவிளக்கு ஏற்றியும் அவர்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர். புரட்டாசி சனிக்கிழமையில் இவ்வாறு வழிபட்டால் மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே வரதராஜ பெருமாள் கோயிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சந்திரப்பிள்ளை வலசு கிராமத்தில் உள்ள இக்கோயிலில் கும்பாபிஷேகத்தையொட்டி 2 நாட்களாக மகா வேள்வி பூஜைகள் நடைபெற்று வந்தன. இதில் 108 மூலிகைகளால் சன்னதி ஹோமம், மங்கள இசை முழங்க, மகா பூரணஹூதி மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க கலசங்களை கோயிலை சுற்றி எடுத்து சென்று அதிலிருந்து புனித நீர் கும்பங்களில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கோ பூஜைக்கு பின்னர் வரதராஜ பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி தருவைக்குளம் வான்படை தளபதி அதிதூதர் மிக்கேல் ஆலய பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவை முன்னிட்டு மாலை 6 மணிக்கு திருக்கொடி பவனி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன் அந்தோணி தலைமையில் கொடியேற்றம் மற்றும் நவநாள் திருப்பலி நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியாக வருகிற 29ஆம் தேதி காலை 6 மணிக்கு திருவிழா ஆடம்பர கூட்டுப்பாடல் திருப்பலியும், மாலை 6:30 மணிக்கு திருவிழா நிறைவு நற்கருணை ஆசீரும் நடைபெற உள்ளது. மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் இந்த திருவிழா நடைபெறும். இன்றைக்கு கொடியேற்றம் ஆரம்பமாகிறது. இங்குள்ள மக்கள் அமைதியானவர்கள், அன்பானவர்கள், ஒற்றுமையுடன் செயல்படுபவர்கள். தென்காசி தூய மிக்கேல் அதிதூதர் தேவாலயத்தில் சமத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக அனைத்து சமூக மக்கள் திருவிழா கொடியை ஏற்றினர். விழாவையொட்டி அகரகட்டு கிராமத்தில் இருந்து கொடி மேளதாளம் முழங்க வீதிகள் முழுவதும் மலர்கள் தூவியபடி ஊர்வலமாக தேவாலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் சமத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் அனைத்து சமூக மக்களும் ஒன்றிணைந்து தேவாலய கொடிமரத்தில் கொடியேற்றினர். வரும் 28ஆம் தேதி அன்று அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொள்ளும் திருத்தேர் பவனி நடைபெற உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தூய மிக்கேல் அதிதூதர் தேவாலயத்தின் 339ஆம் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. 8 நாயக்கன்பட்டியில் தூய மிக்கேல் அதிதூதர் தேவாலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தின் ஆண்டு திருவிழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது. பங்கு தந்தை பசிலிகா அதிபர் அந்தோணி க்ரூஸ் திருக்கொடியை புனிதம் செய்து ஏற்றி வைத்தார். மேளதாளம் முழங்க வான வேடிக்கையுடன் தொடங்கிய இத்திருவிழா 10 நாட்கள் நடைபெறவுள்ளது. முக்கிய நிகழ்ச்சியாக 10ஆம் நாள் திருவிழாவில் தேர்பவனியும் திருவிழா திருப்பலியும் நடைபெறுகிறது.